தொடர்வது விரைவு செய்திகள். விருதுநகர் மாவட்டத்தின் பிளவக்கல் பெரியாறு கோவிலாறு அணைகளிலிருந்தும் சாஸ்தா கோவில் நீர்த்தேக்கத்திலிருந்தும் பாசன வசதிக்காக தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் பிளவக்கல் பெரியாறு கோவிலாறு அணைகளிலிருந்து நாளை மறுநாள் முதல் திறந்துவிடப்படும் தண்ணீரினால் மொத்தம் 802 ஹெக்டேர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும் சாஸ்தா கோவில் நீர்த்தேக்கத்திலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீரை கொண்டு சுமார் 3130 ஏக்கர் வேளாண் நிலங்கள் பயன்பெறும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழகத்தில் 9393 முகாம்கள் தயார் நிலையில் உள்ளதாக மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் உதயகுமார் கூறியுள்ளார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் மழைநீர் தேக்கத்தால் பாதிக்கப்படக்கூடும் என்று 4133 பகுதிகள் கண்டறியப்பட்டு அங்கு மழைநீர் தேங்காத வகையில் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் பள்ளிகள் கல்லூரிகள் திறப்பதற்கான அறிவிப்பினை மாநில அரசு நிறுத்தி வைத்து மாற்று அறிவிப்பு வெளியிட வேண்டும் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா பெருந்தொற்றின் இரண்டாவது அலை வரக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் பள்ளி கல்லூரிகளை திறப்பது என்பது மாணவர்களின் உடல்நலனை பாதிக்கச் செய்யும் என்றும் பெற்றோர்கள் மற்றும் மருத்துவர்கள் ஆகியோருடன் விரிவான ஆலோசனைகளை நடத்திய பின்னர் தமிழக அரசு மாற்று அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்றும் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள் ஒதுக்கீடு வழங்கும் மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்கிய தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்துக்கு பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன் நன்றி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்கள் சந்தித்து பேசிய அவர் அரசு பள்ளி மாணவர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்கும் மசோதா கொண்டு வந்த தமிழக அரசுக்கும் நன்றி தெரிவிப்பதாக கூறியுள்ளார். அரியலூர் மாவட்டம் செந்துறையில் கைவினைப் பொருட்கள் தயாரிக்கும் பணியில் பெண்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். நாட்டு மாடுகள் சாணத்தால் அகல்விளக்கு ஊதுபத்தி உள்ளிட்ட வீட்டுக்கு தேவையான கைவினைப் பொருட்களை 20க்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவிக் குழுவினர் தயாரிக்கின்றனர். இதன் மூலம் நபர் ஒருவருக்கு 200 ரூபாய் வரை தினந்தோறும் வருவாய் கிடைப்பதாகவும் தங்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்த இது உதவிகரமாக இருப்பதாகவும் மகளிர் சுய உதவிக் குழுவினர் கூறுகின்றனர். தூத்துக்குடி மாநகராட்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் சுமார் 1000 கோடி ரூபாய் மதிப்பில் வளர்ச்சி திட்டப் பணிகள் நடைபெற்று வருவதாக அம்மாநகராட்சி ஆணையர் வி பி ஜெயசீலன் கூறியுள்ளார். அவர் எமது தொலைக்காட்சிக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் மாநகராட்சி பகுதியில் 126 கோடி ரூபாய் மதிப்பில் மழைநீர் வடிகால் மேம்படுத்தும் பணி நடைபெறுவதாக தெரிவித்தார். மேலும் போல்டன்புரம் விக்டோரியா சாலை உள்ளிட்ட பகுதிகளில் உயர்தரத்துடன் சாலை அமைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ரிசர்வ் வங்கியின் பரிந்துரையின்படி அடிப்படை சேமிப்பு வங்கிக் கணக்குகளில் இலவச சேவைகளுக்காக கட்டண உயர்வு எதுவும் விதிக்கப்படவில்லை. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் சேமிப்பு வங்கிக் கணக்குகளுக்கான இலவச சேவையின் கட்டணம் உயர்த்தப்படுவதாக செய்திகள் வெளியாகி வந்த நிலையில் அது தவறான செய்தி என பொதுத்துறை வங்கிகள் விளக்கமளித்துள்ளன. கட்டணம் உயர்த்தப்படும் என தெரிவித்திருந்த பேங்க் ஆஃப் பரோடாவும் தமது முடிவை திரும்பப் பெற்றுக் கொள்வதாக அறிவித்துள்ளது. தூக்கமின்மை பிரச்சினைக்கு ஆயுர்வேதத்தின் பஞ்சகர்மா சிகிச்சை முறை தீர்வளிப்பதாக சமீபத்தில் ஆய்வில் தெரியவந்துள்ளது. மனிதனின் உடல்நலத்தை தூக்கமின்மை பெரிதும் பாதிக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு ஜெய்ப்பூரில் உள்ள தேசிய ஆயுர்வேத மையத்தின் பஞ்சகர்மா துறை பேராசிரியர்கள் ஆய்வில் ஈடுபட்டனர். இதன்படி சுரோதரா மற்றும் ஷமானா சிஷிக்தா போன்ற சிகிச்சைகள் தூக்கமின்மைக்கு தீர்வளிப்பதாக தெரிவிக்கப்பட்டது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.